வணக்கம் நண்பர்கள் இந்த பதிவில் வந்து இப்போ நம்ம வந்து நிறைய நண்பர்கள் வந்து சந்தேகங்கள் வந்து கேட்டுருந்தாங்க அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க் இருக்குது ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதேமாதிரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நிறையா சந்தேகங்களுக்கான வீடியோ வந்து இதில் நான் வந்து சொல்லியிருப்பேன் அதேமாதிரி எல்லாருடைய சந்தேகங்களையும் வந்து தீர்ப்பதற்கு தான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் ஒரு ஒரு வேளை வந்து இன்னொரு நண்பர் கேட்டுருக்கக்கூடிய சந்தேகம் உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அவருடைய கமெண்ட்டை வந்து லைக் பண்ணுங்கள் எந்த ஒரு கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வந்திருக்கோ அதற்கு வந்து கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் வந்து கொடுக்குறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நண்பர் ஒருத்தர் வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி சிசி கன் மெட்டல் கிரே வந்து வாங்கலாமா நல்ல ஒரு பைக்காக ஒர்த்தான ஒரு பைக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு நிச்சயமாக வந்து வாங்கலாம் கலர் அப்படிங்கிறது கலர் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் கலர் வந்து ப்ராப்ளம் கிடையாது மற்றபடி ராயல் என்பீல்டு நிறுவனத்தில் அதிகமாக விற்பனையாக கூடிய பைக்குகள் ஒன்று தான் வந்து கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி காம்படேட்டிவ் பைக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது மற்ற ஜாவா இருக்குது அதேமாதிரி வந்து பென்னலி இந்த மாதிரி பைக்குகள் இருந்தாலுமே கூட ஜாவா பென்னலியில் வந்து டெலிவரி பீரியட் வந்து லேட் ஆகும் அதனால் இப்போதைய சூழலில் வந்து லாக்டவுன் காரணமாக வேறு இருக்கு அதனால் லாக்டவுன் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து கன்மெண்டல் கிரே வந்து வாங்கலாம் கிளாசிக் வந்து நல்ல ஒரு பைக் தான் என்ன மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து வரும் ஸோ அதை வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா தாராளமாக பைக் வந்து தேர்ந்தெடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து எமகா எக்ஸ் எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி இந்த பைக் வந்து எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு எமகால வந்து அப்கமிங் பைக் வந்து இதுதான் ஆனால் வந்து மிட்லையும் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபது மிட்லேயும் வரலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபது இறுதியில் கூட வந்து வரலாம் இந்த பைக்குக்காக வெயிட் பண்ணுறீங்க ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ண முடியும்னா வெயிட் பண்ணுங்கள் இல்லை அர்ஜெண்ட்டாக பைக் வேணும் அப்படின்னா அந்த பைக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து எப்போ வருங்கிறது தெரியாது அதனால் இந்த பைக்குக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து ஜிக்ஸர் எஸ்எஃப் வந்து எப்படி இருக்குது வாங்கலாமா நான் வாங்க போகிறேன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஜிக்ஸர் எஸ்எஃப் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற பைக்கு நல்ல பைக் தான் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது கொடுக்குற காசுக்கு ஒருத்தன பைக் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது மலை டைமில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா பின்னாடி வரக்கூடிய மட்காடு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து கொடுக்கல அதனால வந்து மழை மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னா ஒரு முறை வெளில எடுத்துகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னாவே சஸ்பென்ஷன் வரைக்கும் சேர் ஏறிடுது நீங்கள் வந்து அது வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஜிக்சர் எஸ்எப்பில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து அதை வேணும் அப்படின்னு தேவை அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப இது ஒரு ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் வந்து டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஹாரன் வந்து சவுண்டு வந்து நல்லா இருக்காது ஹாரன் வந்து ஒரு ஸ்கூட்டர் ஹாரன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹாரன் நீங்கள் வந்து மா பைக்கை வாங்கினோன்னு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லது மற்றபடி வந்து ஃபேமிலியே இல்லாமல் காலேஜ் பையன் அப்படின்னா சிங்கிளாக போகிறதுக்கு சூப்பரான ஒரு பைக் தான் வந்து ஜிக்ஸர் எஸ்எஃப் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து பல்சர் ஏஎஸ் டூ ஹண்ட்ரட் வந்து லான்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்டிருக்காரு முதல் முதல்ல பல்சரில் பார்த்திங்க அப்படின்னா என்எஸ் வந்து கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா கேடிஎம் இன்ஜினை வச்சு என்எஸ் டூ ஹண்ட்ரட் வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் என்எஸ் டூ ஹண்ட்ரட் ஆரம்பத்தில் வந்து என்எஸ் டூ ஹண்ட்ரட் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பிடிக்கல சேல் ஆகலை அதனால் என்எஸ்ஐ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன பண்ணாங்கன்னா ஏஎஸ் டூ ஹண்ட்ரட் ஏஎஸ் ஒன் ஃபிஃப்டி வந்து கொண்டு வந்தாங்க ஏஎஸ் வந்து நல்ல ஒரு பைக் தான் நல்ல லுக்கான பைக் தான் ஆனால் என்னவோ தெரியலை அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்கல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிடிக்கல அதிகமாக விற்பனை ஆகலை அதனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் திரும்ப பார்த்திங்க அப்படின்னா இப்போ விற்பனை இருக்கக்கூடிய என்எஸ்ஸை வந்து ஏஎஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஏஎஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து ஃபெயிலான ஒரு மாடல் அதனால் அது வந்து திரும்ப லான்ச் ஆகும் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியான விஷயம் தான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து லான்ச் வந்து ஆகாது இப்போதைக்கு வந்து என்எஸ்ஸில் தான் வந்து மஜாஜ் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து நான் வந்து ஃபாரின் போயிடுவேன் ஒரு ஆறு மாதம் பைக்கை நிப்பாட்டி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னா பைக்கில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு நல்ல ஒரு பெஸ்ட்டான வே அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் அம்மா இருந்தால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பைக்கை வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஐடியலில் நியூட்ரலில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பைக்கை வந்து ரன் பண்ண விடுங்க வீட்டில் தம்பி இருக்கலாம் அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் யாரோ இருந்தாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா இதுதான் பெஸ்ட்டான வே வாரத்துக்கு ஒரு முறை அஞ்சு நிமிஷம் ஐடியலில் ஓட விடுறது இல்லை யாருமே இல்லை குடும்பத்தோடு வந்து நீங்கள் வந்து போகிறீங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா பைக்கை நிப்பாட்டக்கூடிய இடம் வந்து பாதுகாப்பான இடமாக நிப்பாட்டுங்க ஒரு ஸ்டோர் ரூமு பழைய ப ஜாமான் போகிற ரூமில் போய் பைக்கை நிப்பாட்டிங்கன்னா உள்ளே எலி வரும் அணில் வரும் பறவைகள்லாம் வரும் இதனால் நிறைய பிரச்சனை வரும் அணில் வந்து என்ன பண்ணால் உள்ளே இருக்க ஒயரிங் கிட்ட எல்லாம் கட் பண்ணி விட்ரும் ஒயரிங் கிட்டே கட் பண்ணிச்சின்னா நீங்கள் மொத்தமாக வந்து ரிட்டன் வந்து மொத்தமாக மாத்திரமாக இருக்கும் ஸோ நிப்பாட்டக்கூடிய இடம் வந்து நல்லா பாதுகாப்பான ஒரு இடமா வந்து நிப்பாட்டுவோங்க இப்போலாம் வந்து பைக்கு ஸ்கூட்டர்களில் நிறைய பாம்புகள்லாம் வருது அதனால் நிப்பாட்டுற இடத்த வந்து நல்லபடியான ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரைன் பண்ணி பெட்ரோலை எடுத்துடுங்க ஏன் எடுக்கணும் அப்படின்னா பெட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப மாதம் பல மாதங்கள் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ட்ரை ஆகி பெட்ரோல் வந்து டேங்கோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி வந்து அது வந்து டேங்கை வந்து கெடுத்து விட்ரும் பிரச்சனை தான் அப்போ வந்து பெட்ரோல் வந்து கார்பரேட்டர் பைக்காக இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் கார்பரேட்டருக்கு போகிற பெட்ரோல் கேபிளை வந்து எடுத்து விட்டுட்டு பெட்ரோல் எடுத்துடலாம் கார்பரேட்டரில் கொஞ்சம் பெட்ரோல் வந்து இருக்கும் அதை நீங்க என்ன பண்ணலாம்னா பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஐடியில் வந்து ஓட விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் ஃபுல்லாக காலி ஆயிடும் இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம் ஒருவேளை ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பைக் நீங்கள் மெக்கானிக் ஹெல்ப்போட வந்து பண்ணுங்க கார்பரேட்டர் பைக்கா ப்ராப்ளமே வந்து கிடையாது அது மாதிரி இன்ஜின் ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணியிருக்கேன் இன்ஜின் ஆயில் கீழே வந்து அந்த ட்ரைன் போல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துகிட்டு ரெஞ்சு இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க ஏன் இன்ஜின் ஆயில் எடுக்கணும்னா இன்ஜின் ஆயிலும் வந்து ட்ரை ஆகி தேவையில்லாத பாகங்களை வந்து கெடுத்து விட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் ஸோ வந்து பெட்ரோல் எடுத்துருங்க இன்ஜின் ஆயில் எடுத்துடுங்க நல்ல சேஃபான இடத்துல வந்து நிப்பாட்டி வைங்க பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பேட்ரினால் பைக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து வராது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படின்னா கூட பேட்ரி நல்ல கண்டிஷனில் இருக்கும் ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னா பேட்ரி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம் அதனால் பைக்கு வந்து பாதிக்கப்படாது அதனால் இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமான ஒன்று அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து ஹீரோவில் வந்து ஏ ஃபார்ட்டி செவன் எலக்ட்ரிக் பைக் வந்து சமீபத்தில் தான் காட்சிப்படுத்தினாங்க இந்த பைக்குடைய லான்ச் வந்து டிலே ஆகுமான்னு கேட்டிருக்காரு ஆமா இந்த லாக்டவுன் கொரோனா ப்ராப்ளம்னால வந்து டிலே ஆகுது இதற்கு முன்பாக வந்து செப்டம்பர்லேருந்து டெலிவரி கிடைக்கும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து போயிடும் ஸோ டிலே ஆகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நண்பர் வந்து பேஷன் ப்ரோவில் வந்து பிஎஸ் சிக்ஸ் வருமானு கேட்டிருக்காரு ஃபேஷன் போல் பிஎஸ் சிக்ஸ் வந்து வந்துருச்சு ப்ரோ ஆல்ரெடி இப்போ வந்து டீலர்ஸ் கிட்ட கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா ஹீரோவில் வந்து ஆல்ரெடி பிஎஸ் ஃபோர் ஸ்டாக் நிறையா இருக்குது அதனால் டீலர்கள் வாங்கி வச்சுருந்தா கூட அவங்க வந்து குடோனில் தான் வச்சுருப்பாங்க ஒரு உங்களுக்கு தேவை ரெண்டு மூணு டீலர் போய் கேளுங்க வாங்கிக்கலாம் ஆனால் ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆயிருச்சு அடுத்ததாக ஜிக்ஸர் நூற்றி ஐம்பத்தஞ்சு சிசியில் பிஎஸ் சிக்ஸ் வருமான நண்பர் கேட்டிருக்காரு வந்துருச்சு ஜிக்சரும் ஸோ நீங்கள் வந்து லாக்டவுன் முடிஞ்சுன்னா போய் ஷோரூமைக்கு பாருங்கள் அடுத்ததான் ஆர்சி டூ ஃபிஃப்டி சிசி பைக் இந்தியாவில் விற்பனையில் இருக்கா என்ன அப்படி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஆர்சி டூ ஃபிஃப்டியில் பிஎஸ் சிக்ஸ் வந்துருச்சு ஷோரூமில் வந்து அவைலபிளாக தான் வந்து இருக்குது ஓகே அடுத்ததாக ஹார்னட்டில் வந்து பிஎஸ் சிக்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் நண்பர் கேட்டிருக்காரு அடுத்த ஹார்னட் வந்து அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஹோண்டா தூக்கிட்டாங்க பிஎஸ் ஃபோர் அடுத்ததான் பிஎஸ் சிக்ஸ் தான் இப்போ லாக்டவுன் முடிஞ்சோன்னா பி எஸ் சிக்ஸ் வந்து வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வருமா அப்படின்னு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டுருக்காரு பஜாஜை பொறுத்த வரைக்கும் வந்து நானூறு சிசியில் செக்மெண்ட்டில் வந்து இப்போ அவங்ககிட்ட இருக்கிற பைக் வந்து டொமினார் தான் அதுலேயும் டொமினார் நானூறு சிசிய வந்து விற்பனை ஆகலை அதனால தான் டொமினாரில் டூ ஃபிஃப்டி வந்து லான்ச் பண்ணாங்க அப்படி இருக்கும் சூழலில் வந்து ஒரு என்எஸ்இ கிடைச்ச ஒரு வரவேற்பு வந்து ஆர்எஸ்க்கு வந்து கிடைக்கல அதனால் ஆர்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போதைக்கு லான்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் வருங்காலத்தில் வேணா வரலாம் ஆனால் இப்போதைக்கு அந்த பைக்குக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் விக்டரில் வந்து பிஎஸ் சிக்ஸ் வருமானு நண்பர் கேட்டிருக்காரு நிச்சயமாக வந்து வரும் ஏற்கனவே டி டிவிஎஸில் வந்து சார் சிட்டி ப்ளஸ்ஸு அதுமாதிரி ரேடியானெல்லாம் பிஎஸ் சிக்ஸ் வந்துருச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விக்டர்லேயும் பிஎஸ் சிக்ஸ் வந்துடும் லாக்டவுன் முடிஞ்சோடனே அடுத்ததான் இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து மலை ஏறி இறங்கினா பைக் வந்து நல்லா இன்ஜின் செட் ஆகுமா மைலேஜ் வந்து நல்லா கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பொதுவாக வந்து இது இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறையா நண்பர்கள் கேட்குறாங்க புதுசாக பைக் வாங்கினோடனே நான் வந்து ஏன் ஏன் வந்து ஓவர் ஸ்பீடாக ஓட்டக்கூடாது அப்படின்னா புதுசாக நீங்கள் பைக் வாங்கினோடனே அதை வந்து பிரேக்கின் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது வந்து அந்த அந்த டைம் அதாவது ஒவ்வொரு பைக் நிறுவனங்களும் ஒவ்வொரு டைம் கொடுப்பாங்க ஒரு சில பைக்குகளுக்கு ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு மாதம் வாங்க ஒரு சில பைக்குகளுக்கு எழுநூற்றி கிலோமீட்டர் ஒரு மாதம் வாங்க புதுசாக ஒரு பைக்கை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பைக்குடைய உள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொர சொரப்பாக இருக்கும் ரஃப்பாக இருக்கும் புதுசாக வந்திருக்கு அப்போ தான் பைக் இன்னும் பழகலை அப்போ நீங்கள் வந்து எடுத்தோன்னே அவங்க சொல்கிற கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நார்மல் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஓட்டுனீங்க அப்படின்னா பாங்கல் உன்னோட ஒன்றோட உரசி உரசையினா இருந்தால் ஓரளவு ஸ்மூத்தாயிடும் அதுக்கப்புறம் வேகமாக போனீங்கன்னா இன்ஜின் செட் செட்டாயிடும் நீங்கள் எடுத்தோன்னு சொர சொரப்பாக இன்ஜின் இருக்கும்போது ரஃப்பாக இருக்கும் கொஞ்சம் புது பாகங்கள் அப்போ அப்போயே நீங்க ஓவர் ஸ்பீடாக ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா ஹீட் அதிகமாக ஹீட் ஆகும் அதனால பாகங்கள் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால இதுதான் காரணமே தவிர மழை ஏறி இறங்குனீங்க அப்படின்னா இன்ஜின் செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது நார்மலாக சிட்டிக்குள்ளே நீங்கள் ஐம்பது அறுபதில் ஓட்டினீங்க அப்படின்னாலே போதுமான ஒன்று தான் மழை ஏறும்போது என்ன பெரும்பாலும் டாப் கியர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் தேர்ட்லயோ ஃபோர்த்துலயோ தான் வந்து போவோம் அதனால அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் புது பைக்காக இருந்தால் அந்த அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் வந்து ஓவர் ஸ்பீடாக போகாதீங்க அதுவே போதுமான அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து யூனிகன் பிஎஸ் ஃபோர் வந்து வாங்க வாங்கலான்னு இருக்கேன் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு இது வந்து இவருக்காக மட்டும் கிடையாது நீங்கள் எந்த பைக்கில் பிஎஸ் ஃபோர் வாங்குறதா இருந்தாலும் சரி லாக்டவுன் முடிஞ்சு இப்போதைய சூழலில் லாக்டவுன் வந்து மூணாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு எக்ஸ்டன் கூட எப்போ வந்து இந்த லாக்டவுன் வந்து முடிக்கிறாங்களோ அதன் பிறகு ஒரு பத்து நாள் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஓ வந்து டைம் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து டைம் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் எந்த பிஎஸ் பைக் வாங்குறதா இருந்தாலும் சரி லாக்டவுன் முடிஞ்சோடனே போய் ஷோரூமில் வாங்கிக்கோங்க பத்து நாள் டைம் இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நண்பர் வந்து லாங் டிரைவ் வந்து போகணும் அதற்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு பைக் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு எஃப்எஸ் ட டூ ஃபிஃப்டி சிசி பைக்கு அவரே வந்து கேட்டிருக்காரு நல்லா இருக்குமானு இன்ஜின் எதுவும் ப்ராப்ளம் வருமானு கேட்டுக்காரு எமகா வந்து ஆரம்ப காலத்தில் எல்லா பைக்லேயும் கார்பரேட் இருந்த போய் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்டு வந்தாங்க இன்ஜின் வைஸ் எமகா ஹோண்டாலாம் ப்ராப்ளமே வராது நல்ல ஒரு பைக்கு தான் எஃப்எஸ்டர் டூ ஃபிஃப்டி சிசி லாங் ட்ரைவ்க்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் போகிற மாதிரி இருந்திங்கன்னா செம்ம பைக் உங்களுக்கு வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும் பிளியனை உட்கார வச்சுட்டு போவீங்க அப்படின்னா கொஞ்சம் வேறு பைக் நீங்கள் வந்து அவன்ச்சரு இன்ட்ரூடர் தண்டர்போர்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நீங்கள் சோலோவாக தான் போவீங்க அப்படின்னா எஃப் வந்து சூப்பரான ஒரு பைக்கு ஏன்னா காம்பெட்டேட்டிவாக கம்பேர் பண்ணும்போது எஃப்எஸ் ஓகே தான் ஏன்னா வந்து காம்படேட்டிவ் பைக்ஸ்னு பார்க்கும்போது டொமினா டூ ஃபிஃப்டி இருக்குது ஜிக்ஸர் டூ ஃபிஃப்டி இருக்குது நார்மல் ஜிக்ஸர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கூட வரும் எமகா எஃப்எஸ் அட் டூ ஃபிஃப்டிய விட ஒரு இருபதாயிரத்துலேயே முப்பதாயிர ரூபாய் வந்து கூட வரும் அதனால் இப்போதைய சூழலில் எஃப்எஸ் அ டூ ஃபைவ் அப்படிங்கிறது நல்ல ஒரு பைக் தாராளமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து அறுபது ப்ளஸ் வந்து மைலேஜ் கொடுக்கணும் கொஞ்சம் ஸ்டைலாகவும் எனக்கு வந்து இருக்கணும் ஒரு அப்படின்னு வந்து ஏதாச்சும் ஒரு பைக் ரெஃபர் பண்ணுங்கன்னு வந்து கேட்டிருக்காரு பொதுவாக நூற்றி ஐம்பது சிசி பைக்குகள் எல்லாமே அறுபது ப்ளஸ்லாம் மைலேஜ் வந்து கொடுக்காது தற்போதைய சூழலில் வந்து உங்களுக்கு வந்து அறுபது ப்ளஸும் வரணும் மைலேஜ் பைக்கும் கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பல்சரில் நூற்றி இருபத்தஞ்சி சிசி ஒரு பைக் இருக்குது அந்த பைக்கை வந்து தேர்ந்தெடுங்க அப்படி இல்லைனா ஹீ ஹோண்டாவில் வந்து எஸ்பி ஷைன் இருக்குது ஸோ ஷைனும் ஓரளவு நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெண்டு பைக்கில் ஏதாச்சும் ஒரு பைக் வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்ல ஒரு தேர்வாக வந்து இருக்கும் இது போன்ற இன்னும் போல ஆட்டோபைல் அப்டேட்டுகளை நீங்கள் தெரிஞ்சு சந்தேகங்களுக்கான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி